రామానుదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం మత్పదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మరుక్పవ్యామోహతస్తదితరాణి తృణాయమేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. మాతాపితాయువతయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం. ఆద్యస్య నః కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రియుగళం ప్రణమామి మూర్ధ్నా. భూతం సరశ్చ మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసారకులశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణుపరకాదయతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశముని ప్రణతోస్మి నిత్యం. భక్తామృతం విశ్వదనానుమోదనం సర్వార్థదంశీ షటకోపవాంగ్మయం సహస్రశాకోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం. తిరువడిదినాడెండ్రుం తెన్కురుహూరెండ్రుం మరువినియ వన్పురుణరెండ్రుం அருமறைகளந்தாதிசெய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரைந்தேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் சீரார் சொடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகழும் சோழி மதிழரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ்மறைகளாயிரமும் ஈந்த முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகிய தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையருகோன் யாடினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் சேதிராடப்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசக்ளித்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிரசூர்யுக்த சாரக்ரமாத் வியாக்குர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் ஷடகோபசூக்தே சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் ஷடாரி நாமானமஹம் ப்ரபத்யே. அர்ச்சாவதார வைபவம், அந்த அர்ச்சாவதார வைபவத்தினுடைய அனுபவம் என்பது போல அதுக்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் விபவாவதார வைபவமும் அதனுடைய அனுபவங்களும் ஆழ்வாருக்கு வாய்த்திருக்கின்றன. அர்ச்சாவதாரம் என்றால் நேரே சேவிக்கலாம், விபவாவதாரத்தை நேரே சேவிக்க முடியாது. ஆனாலும் ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய அந்த பிரகர்ஷத்தாலே, பக்தி பிரகர்ஷத்தாலே நேரே சேவிக்கிற மாதிரியாக எம்பெருமானுடைய விபவாவதார வைபவங்களை பார்த்து மேலும் அதை நன்கு பூர்ணமாக அனுபவிக்க முடியாமலேயே ஆழ்வார் திணறுகிறார். அதனாலே என்னை பூர்ணமாக அனுபவிக்கும்படி நீயே அனுகிரகிக்க வேண்டும் என்பதாக பெருமாளிடம் பிரார்த்திக்கிறார். அதிலே ஆறாவது பாசுரத்திலே நின்றவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பறியன என்பதாக நின்றிருந்த திருக்கோலத்திலும் வீற்றிருந்த திருக்கோலத்திலும் கிடந்த திருக்கோலத்திலும் ஆங்காங்கே பலவிதமாக எம்பெருமான் சேவை சாதித்தருளினான், அதையெல்லாம் ஆழ்வார் நினைத்து நினைத்து எங்கனம் நினைகிப்பன் என்பதாக பாடினார். இப்பொழுது அடுத்த பாசுரம், உன் சுரலோடு இருளுமாய் நின்றவாறும் உண்மையோடின்மையாய் வந்து என் கண்கொளாவகை
நீ கரந்து என்னை செய்கின்றினா, என் கொள் சிந்தையுள் நெய்கின்றேன் என் கரியமாணிக்கமே, என் கண்கட்டு என் கொள்ள ஒரு நாள் அருளாய் உன் திருவுருவே. எம்பெருமானே, நீ உண்மையாக இருக்கிறாய், இன்மையாக இருக்கிறாய், பொய்யாகவும் இருக்கிறாய். நீ அடியார்களுக்கு உண்மையாக இருக்கிறாய், உன்னை அடையாதவர்களுக்கு விரோதிகளுக்கு பொய்யனாக இருக்கிறாய். அந்த விதத்திலே பார்த்தால் அடியார்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொடுத்து சேவை சாதித்து அனுகிரகம் செய்கிறபடியினாலேயே நீ பிரகாசத்தோடு இருக்கிறாய், சுடராக இருக்கிறாய். மற்றவர்களுக்கோ அப்பிரகாசமாக இருட்டாக இருக்கிறாய். அது மட்டுமல்ல, நீ என்னுடைய ஹிருதயத்திலே வந்து மனசினாலே அனுபவிக்கும்படி இருக்கிறாய். ஆனால் என்னுடைய கண்ணிலே நீ விஷயமாகாதபடி, காண முடியாதபடி மறந்து இருக்கிறாய். இப்படி உன்னுடைய ஆச்சரியமான சேஷ்டிதைகள் எல்லாம் இருக்கும்போது அடியேன் உன்னுடைய இந்த குணங்களிலே ஈடுபட்டு ஈடுபட்டு சிதிலனாக கிடக்கிறேன். நான் உன்னை நன்கு அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்க, அந்த ஆசையிலேயே நான் நைந்து போகின்றேன், சிதிலமாக போகின்றேன். என் கரிய மாணிக்கமே, எனக்கு பரமபோக்கியனாக இருக்கக்கூடிய எம்பெருமானே, உன்னை நான் நேராக திருடமாக நன்கு அனுபவிக்கும்படி என் கண்களுக்கு உன்னுடைய திருவுருவத்தை ஒரு நாளாவது நீ காட்டி அருள வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே, இந்த பாசுரத்திலே. எம்பெருமானுடைய விபவாவதார வைபவங்கள் பல பல வைபவங்கள், அதை அழகாக ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் என்பதாக குறிப்பிட்டு குறிப்பிட்டு ஆழ்வார் அனுபவத்தை பார்த்தோம். கிருஷ்ணாவதாரத்திலேயே பல வைபவங்கள் இருப்பதை பார்த்தோம். கள்ள வேடத்தை கொண்டு போய் புறம் புக்கவாரும் என்பதாக மோகனத்துக்காக பெருமாள் எடுத்த அவதாரங்களை, அதையும் பார்த்தோம். இப்போது ஒரு ஆச்சரியமான ஒரு சுபாவம் பெருமானுக்கு என்னன்னா, ஒன் சுடராய் இருளுமாய் இருக்கிறான். ஒரு பக்கம் பிரகாசமா இருக்கான், இன்னொரு பக்கம் இருட்டாயிருக்கான். ஒரு பக்கம் உண்மையாயிருக்கான், இன்னொரு பக்கம் இன்மையாக இல்லாதவனாக. உண்மையாய்னா சத்தியனா இருக்கான், இன்னொரு பக்கம் இல்லாதவனாக அப்படின்னா அசத்தியனாக இருக்கிறான். இந்த ஆச்சரியத்தை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். ஒருவனே எப்படி ரெண்டு விதமாக இருக்கிறான் அப்படின்னு ஒரு ஆச்சரியம். அதாவது உலகத்திலே ஒரு பதார்த்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லோகத்திலே ஒரு ஒரு பெரிய வஸ்து இருக்கு, ஒரு மரம் இருக்கு என்று வைத்துக் கொள்வோம். அந்த மரத்தை பார்க்கிறவர்கள் எல்லாருமே அந்த மரம் சத்தியம், இதோ மரம் இருக்கு என் கண் முன்னாடி இருக்கு, இது சத்தியம் என்பதாக சொல்வார்கள். யாரானுமே அதை சத்தியம் சத்தியம் என்று சொல்வார்கள் நேரே வந்து பார்த்தார். ஆனால் இந்த எம்பெருமான் எல்லாருக்குள்ளும் அந்தரியாமையாக இருக்கிறான், எல்லா கோயில்களிலும் இருக்கிறான். இப்படிலாம் இருக்கும் போதும், அது மாதிரி பல அவதாரங்கள்லாம் செய்கிறான். எல்லாம் இருக்கும் போதும் சில பேருக்கு தான் சத்தியமா இருக்கான், சில பேருக்கு அசத்தியமா இருக்கான். கடவுள் இல்லைன்னு சொல்றவன் நிறைய பேர் இருக்கும். அது மட்டுமல்ல, ஆசிரியர்களுக்கு சத்தியனாய், ஆசிரியர்களுக்கு அசத்தியனாய் அப்படிங்கிற எம்பெருமானை யார் வந்து ஆசிரியித்து கேட்கிறார்களோ அவர்களுக்கு சத்தியமாய் அப்படின்னா அவர்களுடைய காரியத்தை நடத்தி கொடுப்பவனாய் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். யார் எம்பெருமானை ஆசிரியிக்கவில்லையோ அவர்களுக்கு அசத்தியனா இருக்கான், ஏன்னா அவர்கள் காரியத்தை நடத்தி கொடுப்பதில்லை. சாக்ஷாத் சுவாமி சாதிக்கிறார், சத்தியம் அப்படின்னா அர்த்தக்ரியாகாரி அப்படின்னு சாஸ்திரங்களை வியாக்கியானம் பண்ணியிருக்கான். சத்தியமான வஸ்து இருக்குல்லையோ இது அர்த்தக்ரியாகாரிங்கிறார். அர்த்தக்ரியாகாரின்னா என்ன அர்த்தம்னா, அதை வச்சு நம்ம ஏதாவது பண்ண முடியும், அது உபயோகப்படும் அர்த்தம். அசத்தியமான வஸ்துங்கிறது உபயோகப்படாது. உதாரணமாக ஒரு ஜலம்னு இருக்கோங்க, சத்தியமான ஜலமா இருந்து வச்சுக்கோங்க, அது உபயோகப்படும். அது நம்ம கையை நம்பலாம், கால நம்பலாம், வேணும்னா தீர்த்தம் சாப்பிடலாம், அது குளிர்ச்சியா இருக்கும், இல்லாம உண்டு. காணல் நீர் அப்படிங்கிறது அசத்தியமான ஜலம். அது காணல் நீர் அப்படின்னா அந்த ஜலம் இல்லை, ஊரேந்த பார்க்கறதுக்கு ஜலம் இருக்க மாதிரி தோணும், ஆனா ஜன்னல் இல்லை.
அந்த நீர் வந்து உபயோகப்படாது, அதில் கை கால் நனைக்க முடியாது, முகம் அலம்ப முடியாது, அது போய் தீர்த்த சாட்டு தாகத்தை தகித்துக் கொள்ள முடியாது. அதே மாதிரிதான் தூரத்திலே பார்த்தான் பல பலன்னு ஏதோ இருந்தது, அது பார்த்தா தங்கம் நினைச்சோம்டா, அது சத்தியமான தங்கமா இருந்து வச்சுக்கோங்க, அதை வச்சு மோதிரங்கள்லாம் பண்ணலாம். அது சத்தியமான தங்கம் இல்லை அசத்தியம் அப்படின்னா, தங்கம் இல்லை அசத்தியமான தங்கம் அப்படின்னா அது ஒன்றுத்துக்கும் உபயோகப்படாது. அது மாதிரி எம்பெருவான் சத்தியம் அசத்தியமா இருக்கான் அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டால், சில பேருக்கு உபயோகப்படுகிறான், சில பேருக்கு உபயோகப்படலை அப்படின்னு அர்த்தம். ஆசிரியர்களுக்கு அவர்களுடைய பலனை எல்லாம், அவர்கள் கேட்கிற பலனை எல்லாம் கொடுக்கிறபடினாலேயே எம்பெருவான் அவர்களுக்கு அர்த்தக்கிரியாக்காரியாக பலன் அளிப்பவனாக இருக்கிறபடினாலே சத்தியம்னு அர்த்தம். அனாசிரியர்களுக்கு, எம்பெருவானை ஆசிரியக்காமல் இருப்பவர்களுக்கு அந்த மாதிரிலாம் எம்பெருவான் ஒரு பலனும் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அவர்கள் விஷயத்திலே எம்பெருமான் அசத்தியனாக இருக்கார். அவர்களும் எம்பெருமான் அசத்தியம் அசத்தியம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கார். அது உண்மையிலே அவர்கள் சொல்றது சரிதான். ஏன்னு கேட்டால் அவர்களுக்கு எம்பெருமான் அசத்தியமாக தான் இருந்துருக்கார். அதனால உண்மையோடு இன்மையாய் வந்து, அப்போ ஒரு வஸ்துவே ஒருத்தனுக்கு உண்மையா இன்னொருத்தனுக்கு இன்மையா இருக்குங்கிற ஆச்சரியம் இங்கே மட்டும்தான் இருக்கு. லோகத்தில் அப்படி கிடையாது. உண்மைன்னா எல்லாருக்கும் உண்மையாக தான் இருக்கு. இருக்கிற வஸ்து உண்மையான வஸ்து எல்லாருக்கும், மரம் இருந்தால் மரம் இருக்குன்னு தான் தெரியும், பக்கத்தில் வந்து பார்த்தா யாருக்கா இருந்தாலும். அங்கே எம்பெருமான் பக்கத்திலேயே இருக்கான் ஒருத்தன், ஆனாலுமே எம்பெருமானை ஆச்சரிக்காமல் இருக்கும்போது அவனுக்கு எம்பெருமான் இல்லாதவனாக ஆயிடுறான் அப்படின்னு. உண்மையாக இருக்கிறான் அப்படின்னா சத்தியதையோடு கூட இருக்க, உண்மைத்தன்மையாக உண்மைத்தன்மையோடு கூட இருக்கான்னு அர்த்தம். உண்மையாக இருக்கிறான்னா பொய்த்தன்மையோடு கூட இருக்கான்னு அர்த்தம். அதை சொல்லும்போது இன்னொரு விதத்தில் சொல்லும்போது, உன் சுடரோடு இருளுமாய் நின்றவாறும் அப்படிங்கிறார். இதே அதாவது உன் சுடரோடு இருளுமாய் நின்றவாறும் உண்மையோடு இன்மையாய் வந்து அப்படின்னு கொள்ளுவோம். அதை நம்ம எப்படி அர்த்தம் சொல்லிக்கணும், உண்மையோடு இன்மையாய் உன் சுடரோடு இருளுமாய் நின்றவாறும் அர்த்தம் பண்ணிக்கலாம். பிரகாசமா இருக்கான், உன் சுடர்னா நல்ல பிரகாசமா இருக்கான், இருள்னா அப்பிரகாசமாக இருட்டாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இவர்கள் விஷயத்திலே, அதான் ஆசிரியர்கள் விஷயத்திலே அவர்கள் செய்கிறதெல்லாம் செய்து கொடுத்து அவர்களுக்கு பிரகாசமாக இருக்கான். அவர்கள்லாம் எம்பெருமான் இருக்கான், எனக்கு அவர் தான் இருக்கான், எனக்கு அவர் தான் எல்லா காரியத்தையும் செஞ்சு கொடுத்தார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். அனாசிரியர்கள் விஷயத்தில் அவர்களுக்கு எதுவுமே செய்ய கொடுக்காதபடினாலே, அவர்களும் வந்து கேட்காதபடினாலே, எம்பெருமானும் செய்து கொடுக்காதபடினாலே அவர்கள் விஷயத்தில் இருட்டாகவே இருக்கான். அவர்கள்லாம் வந்து எம்பெருமான் பிரகாசம் இல்லை, இருட்டுனா பிரகாசம் இல்லாமல் இருக்கான்னு அர்த்தம். பிரகாசம் இல்லாத இருக்க அப்படின்னாலே அவர்கள் எல்லாம் வந்து எம்பெருமான் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். ஆசிதற்கு மெய்யனாய் தோற்றியும் அனாசிதற்கு பொய்யனாய் கை வாராதே இருக்கிறபடியும் அப்படின்னு இதை வந்து பிள்ளான் சாதிக்கிறார். மெய்யனாய் தோற்றியுங்கிற அப்படின்னால பிரகாசிக்கிறான், உண்மையாக பிரகாசிக்கிறான். இவர்களுக்கு இன்மையாக பிரகாசிக்காமல் இருக்கிறான், இல்லாதபடியாக. அனாசிதற்கு பொய்யனாய் கை வாராதே இருக்கிறபடியும் அப்படிங்கிறார். இது ஒரே எம்பெருமானே இப்படி ரெண்டு பேருக்கும் ரெண்டு விதமா இருக்கான். அர்ஜுனனுக்கு ஒரு மாதிரியா சேவை சாதிக்கிறான், துரியோதனுக்கு ஒரு மாதிரியா. அர்ஜுனன் துரியோதனன் ரெண்டு பேரும் வந்து கேட்கறா கிருஷ்ணன் கிட்ட, ஆனா அர்ஜுனுக்கு இருக்கிற புத்தி துரியோதனனுக்கு இல்லை. ஏன்னா எம்பெருமான் என் கூட இருக்கணும்ங்கிறான் அர்ஜுனன், கிருஷ்ணன் உன்னை வச்சு நான் என்ன பண்றதுங்கிறான். இல்ல, அர்ஜுனுக்கு இருக்கிற புத்தி துரியோதனனுக்கு இல்லை. நான் வேணுமா என் சைன்யம் வேணுமான்னு கிருஷ்ணன் கேட்கும்போது அவசரப்பட்டு என் சைன்யம் வேணுங்கிறான் துரியோதனன். நீ வேண்டாம், சைன்யம் வேணும். ஏன் அப்படின்னா அவனுக்கு பயம், அர்ஜுனன் சைன்யத்தை கேட்டுட போறானோன்னு பயம். அதனால அவசரப்பட்டு முந்திண்டு சைன்யம் எனக்கு, சைன்யம் எனக்கு அப்படின்னா. இப்போ பக்கத்தில் இருக்கிற எம்பெருமான் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றான் இல்லையா துரியோதனன். பக்கத்திலே இருக்கான் எம்பெருமான், அவன் எனக்கு தேவையில்லை அப்படின்னும் போது உண்மையோடு இன்மையாய் வந்து அர்ஜுனனுக்கு உண்மையா இவனுக்கு இல்லை. மெய்யற்கே மெய்யனாகும் விதியிலா என்னை போல பொய்யற்கே பொய்யனாகும் உட்கொடி உடைய கோமான் ஐயப்பாடறுத்து தோன்றும் மெய்யற்கே மெய்யனாகும் பொய்யற்கே பொய்யனாகும் அப்படிங்கிறார். நேரம் நல்ல எண்ணத்தோடு பார்த்தானா எம்பெருமான் சேவை சாதிக்கிறானா, எம்பெருமான் எம்பெருமானா சேவை சாதிக்கிறான். இல்லாட்டா யாரோ ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு வருவா, இப்படி ஒருத்தர் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறதே தெரியாது. இது பல பிரகாரங்கள்ல பல இடங்கள்ல, ஏன் விபீஷணனுக்கு தெரிந்தது ஏன் ராவணனுக்கு தெரியல. விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதா,
ராட்சசபாவம் இல்லை. விபீஷணனுக்கு புரிஞ்சுது, இந்திரவான் கிட்ட போய் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேங்கிற, நான் வந்து சேரேன் மாத்திரம் இல்லை சர்வலோகத்துக்கும் சரண்யன் நீ, ராவணன் வந்தாலும் ராவணனுக்கும் சரண்யன் நீ, எல்லாருக்கும் சரண்யர் அப்படின்னு சொல்லி எம்பெருவான் கிட்ட போய் சரணாகதி பண்ற விபீஷணன். ஆனா ராவணன் கிட்ட நிறைய பேர் சொல்றா, விபீஷன் கிட்ட யாரும் சொல்லல நீ போய் பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்ணுன்னு, யாரும் சொல்லல, அவரே வந்து சரணாகதி பண்ற. இதே ராவணன் கிட்ட நிறைய பேர் சொல்றா, ஆனா ராவணன் போகல. சுக்ரீவனுக்கு புரிஞ்சது, வாலிக்கு புரியல, விபீஷனுக்கு புரிஞ்சது, ராவணனுக்கு புரியல, இந்த மாதிரி எத்தனையோ இருக்கு. இப்போ ஒரே மாதிரி பெருமாள் ஏன் எல்லாருக்கும் சேவை சாதிக்கல, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தோன்றலையே. ஒருத்தனுக்கு ஒன் சுடரோடு பிரகாசமாய் தோன்றான், இன்னொருத்தருக்கு இருளுமாய் அப்பிரகாசமா இருக்கான். எம்பெருமானுடைய குணங்கள்லாம் எதுவுமே அவனுக்கு தெரிய மாட்டேங்கிறது, இதுதான் ஆச்சரியம். ஒன் சுடரோடு இருளுமாய் நின்றவாறும் உண்மையோடு இன்மையாய், அப்படின்னு உண்மையாகவும் இன்மையாகவும் சத்தியனாகவும் அசத்தியனாகவும் தாச சத்தியன்கிற சுவாமி திருவேதபுரத்து எம்பெருமானை தாசர்களுக்கு சத்தியனாக இருக்கான், அப்போ மற்ற பெயர்களுக்கு அசத்தியனா இருக்கான் என்பதாக அர்த்தம் கிடைக்கிறது இல்லையா. உண்மையோடு இன்மையாய் வந்து என் கண் குலாவகை நீ கறந்து என்னை செய்கின்றன, வந்து என் ஹிருதயத்திலே வந்து அர்த்தம், ஹிருதயத்திலே சந்நிகிதனாய் வைத்தே என் கண்ணுக்கு காண உண்ணாதபடி மறந்து மறைந்து என்னை நலிகிற நலிவுகளையும் அப்படிங்கிறார். அடுத்த எம்பெருமானுடைய அடுத்த வேடிக்கை, அந்த ஆசிரியர்களுக்கு சத்தியன் மற்ற பேருக்கு அசத்தியன் இருக்கட்டும், இந்த ஆசிரியர்களுக்கே ஹிருதயத்துக்குள்ள இருக்கான் பகவான், நன்னா தெரியுது, ஆனால் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறான், கண்ணில் சேவை சாதிக்கலாம் இல்லையோ. அப்போ வந்துன்னா எனக்குள்ளேயே அந்தரியாமையா வந்து என் கண்கொலா வகை, எனக்குள்ள இருக்கிற வஸ்துவை எனக்கே தெரியல, என்னால் உணர்ந்துக்கவே முடியல. ஆத்ம வஸ்துவிற்குள்ள ஜீவாத்மா அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஜீவாத்மா உடம்புக்குள்ள இருக்கு, ஜீவாத்மா நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம், நான் நான் அப்படிலாம் சொல்கிறோமே, என்னுடைய உடம்பு, என்னுடைய கை, என்னுடைய கால், அப்போ நான் ஒருத்தர் இருக்கு, எனக்கு சொந்தமாக உடம்பு இருக்குது, எனக்கு சொந்தமாக இந்திரியம் இருக்குது, எனக்கு சொந்தமாக ஞானம் இருக்குது, எனக்கு சொந்தமாக பிராணவாயு இருக்குது, எனக்கு சொந்தமாக பிளட் சர்க்குலேஷன் இருக்குது, எல்லாம் இருக்குது, இப்போ நான் ஒருத்தர் இருக்கேன், இது மொத்தத்துக்கும் சொந்த காரணாக ஜீவாத்மா தெரிகிறது. இதே ஜீவாத்மாவோட கூடவே பரமாத்மா இருக்கார், பக்கத்திலே தான் இருந்துட்டு இருக்கார், ஆனால் அவர் தெரியலையே, உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கார். அதாவது நம்மளுடைய ஹிருதயம், அந்த ஹிருதய குஹான்னு ஒரு இடம் இருக்கு, ஹிருதயத்துக்குள்ள சின்ன ஒரு குகை மாதிரி சின்னதாக ஒரு இடம் இருக்கு, ஆகாசம் கேப் இருக்கு, அதுக்குள்ளதான் அந்த ஜீவாத்மாவும் இருக்காரா அந்த பரமாத்மாவும் இருக்காரா. ஜா சுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விரக்ஷம் பரிஷஸ்வதே, ஒரே விரக்ஷத்துல ரெண்டு பறவைகள் இருக்கா மாதிரி, ஒரே ஹிருதயத்துக்குள்ள, ஒரே சரீரத்துக்குள்ள, ஒரே ஹிருதயத்துக்குள்ள ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு ரெண்டு பேரும் இருக்காராம். ஒருத்தன் சர்வஜன், ஒருத்தன் ஒருத்தன் அஜன், ஒன்றும் தெரியாதவன் இப்படி இருந்துட்டு இருக்கா. ஆனால் இந்த ஜீவனுக்கு இந்த ஜீவாத்மா இருக்கிறது தெரியுதே தவிர பக்கத்திலே இருக்கக்கூடிய பரமாத்மா அப்படிங்கிறது தெரியவே தெரியல, உணரவே முடியல. அப்படி கூட இருக்குமானா அதான் ஆச்சரியம், பக்கத்திலே இருந்துன்னே தெரிஞ்சுக்க முடியலையே அவனை. அதனால உண்மையோடு இன்மையாய் வந்து என் கண் கொலா வகை, இந்த ஆழ்வரன் சொல்றேன்னா அது கூட சொல்லல, எம்பெருமானே நீ என் ஹிருதயத்துல வந்திருக்க, அதுவும் எனக்கு தெரிஞ்சிருக்கு, எம்பெருமான் ஹிருதயத்துல இருக்கான் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கு, ஆனால் பிரத்யட்சமா பார்க்க முடியலையே, ஏதோ மானசமாக ஏதோ தெரியுறதே தவிர பிரத்யட்சமா பார்க்கணுமே. என் கண் கொலா வகை, கண்ணால் நேர பார்த்துட்டாதான் எத்தனை ஆனந்தமா இருக்கும், ஹிருதயத்திலே சந்நிகிதனாய் வைத்து என் கண்ணுக்கு காண ஒண்ணாதபடி மறைந்து அப்படின்னு எனக்கே இப்படி ரெண்டு வேஷம் போட்டுருக்கு. ஆசிரியர்களுக்கு ஒன்று, அனாசிரியர்களுக்கு ஒன்று இருக்கட்டும், ஆசிரியர்களுக்கே இப்படி ரெண்டு வேஷமாக நன்னா தெரியும்படி, இல்லை ஹிருதயத்துக்கும் தெரியலன்னா அது ஒரு மாதிரி போயிடும், அப்படி இல்லை ஹிருதயத்தில் நன்னா புரியுது பகவான் இருக்கான்றது நன்னா புரியுது, என் ஹிருதயத்துக்குள்ள இருக்கான் அப்படிங்கிறது நன்னா புரியுது, எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கான். அதை எப்படி புரியலான்னா சாந்தோக்கிய உபநிஷத்தில் நிறைய உதாரணங்கள்லாம் சொன்னான். அப்போ அந்த மாதிரியாக என் ஹிருதயத்துக்குள்ள இருக்கிறது எனக்கு என்ன தெரியுது, என் கண் கொலா வகை ஆழ்வாருக்கு என்ன கஷ்டம்னு கேட்டான்னா அப்படியே நேரம் பார்த்து எம்பெருமானை அனுபவிக்கணும், பாக்கிய சம்ஸ்லேஷன் சொல்கிறார் இல்லையா, அந்த மாதிரி நேரம் பார்த்து எம்பெருமானை நான் அனுபவிக்க முடியலையே அப்படின்னு ஒரு கஷ்டம் இருக்குது, அதுதான் சொல்கிறேன்.
மானசா அனுபவ கோச்சரனாய் அப்படிங்கிறார். என்னுடைய தப்சஸ்ஸானது கிரகியாதபடி உன்னை காண மாட்டாதபடியாக ஒழித்து நீ அப்படின்னார். என் கண்கொளா வகை நீ கரந்து என்னை செய்கின்றன அப்படி மறைஞ்சிருந்து என்னை நீ என்னென்ன என்னென்ன பாடுபடுத்துகிறாய். ஏன்னா நான் எப்படிப்பட்டவன்னா தொட் குணப்பிரசங்கத்திலே சிதிலனாக கடவை என்னை நீ செய்யா நிற்கிறதுகளையும் நீ என் பக்கலிலே செய்கிற விசித்த சேஷ்டிதங்களையும் அங்கங்க பெருமாள் அந்தந்த அவதாரம் எடுத்து ராம அவதாரத்துல கிருஷ்ண அவதாரத்துல அங்க போய் பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் கதையெல்லாம் இருக்கட்டும். இங்க நமக்குள்ளே எம்பெருமான் செய்யக்கூடிய விசித்திர சேஷ்டிதைகள் உள்ளுக்குள்ளே நமக்குள்ளுக்குள்ளேயே ஹிருதயத்திலேயே இருந்துட்டு நமக்கு செய்யக்கூடிய விசித்திர சேஷ்டிதைகள் அதை முதல்ல நினைச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற. என்ன கேட்டா எனக்கு தெரியல, இன்னொருத்தருக்கு தெரியல, எனக்கே வந்து ஹிருதயத்துல இருக்காருங்கிறது புரியுறது ஆனா கண்ணுக்கு புரியல. சில சமய விஷயங்கள்லாம் கண்ணுக்கு தெரியும் ஹிருதயத்துக்கு புரியாது, ஆனா சில விஷயங்கள்லாம் ஹிருதயத்துக்கு தெரியும் ஆனா கண்ணுக்கு புரியல. இப்படிலாம் ஆச்சரியமா இருக்கேன் அப்படிங்கிற. என் கண்கொளா வகை நீ கரந்து என்னை செய்கின்றன, என் கொள் சிந்தையும் நெய்கின்றேன். என் கொள் சிந்தையும் நெய்கின்றேன், என்னுடைய எண்ணத்திலே இருக்கக்கூடிய நான் அனுசந்திக்க வேணும் என்கிற ஆசையிலே இருக்கக்கூடிய சிந்தையிலே நெய்கின்றேன். எனக்கு ஒரு ஒரே ஒரு சிந்தை இருக்கு, உன்னை அனுபவிக்கணும், உன்னை கண்ணாலே நேர பார்த்து அனுபவிக்கணும், உன்னோடு கலந்து பரிமாற வேணும் அப்படின்னு அந்த சிந்தையிலேயே நான் நெய்கின்றேன். வேற எதுவுமே இல்லை, அனுபவமே இல்லை, மனோரச மாத்திரத்திலேயே சிதிலனாக நின்றேன் என் கரியமாணிக்கமே அப்படிங்கிற. ஏன்னா உன்னை பூர்ணமாக என்னால் அனுபவிக்க முடியலையே. நீயும் அனுபவியமான வஸ்து, கரிய மாணிக்கம், நம்ம கருப்பு மாணிக்கத்துக்கு கருப்பு அழகு, நீல மாணிக்கம் அப்படின்வா. அந்த மாதிரி அழகானவனும் போக்கியமானவனும் இருப்பான். மாணிக்கம் அழகானது, மாணிக்கம் விலை மதிப்பானது, மாணிக்கம் பரமபோக்கியமானது. அந்த மாதிரியாக என் பெருமான் இருக்க அப்படின்னாலே என் நீல மாணிக்கமே எனக்கு தனமாய், எனக்கு பூஷணமாய், எனக்கு போக்கியமானவனே. அவனுக்கு என்ன பெரிய சொத்து இல்லையா, அந்த மாதிரி எனக்கு தனமாயும் இருக்கிறவனா. என் கண்களுக்கு தின்கொள்ள ஒரு நாள், என்னுடைய கண்களுக்கு தின்கொள்ள திடமாக பார்க்கும்படியாக அப்படின்னு. நான் ஏதோ மனசால நினைச்சிட்டு இருக்கேன், கண்ணால பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்லாம் இல்லாமல், நன்றாக நீ என் கண்களுக்கு சேவை சாதிக்கும்படி நீ ஒன்றுள்ள வேணும். என் கண்களுக்கு பின்கொள்ள ஒரு நாள் அருளாய் உன் திருவுருவே, உன்னுடைய திருவுருவத்தை நீ அருள வேணும், எங்களுக்கு காட்டி அருள வேணும், நீ பிரசாதித்து அருள வேணும் அப்படிங்கிற. திருவுருவம் அப்படின்னா உன்னுடைய திவ்ய ரூபம், அந்த திவ்ய ரூபத்தை என் கண்களுக்கு ஒரு நாள் ஒரு நாளாவது பார்க்கணுங்கிற. ஒரு நாள் பார்த்தா போருமா அப்படின்னா, ஒரு நாள் பார்த்தாலாம் போறாது, ஒளிவியல் காலமெல்லாம் பார்த்துட்டே இருக்கணும், ஒளிவியல் காலமெல்லாம் அனுபவிச்சுட்டே இருக்கணும். ஆனா இப்போ ஒண்ணும் இல்லாததுக்கு ஒரு நாளாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற. காப்பார்த்தன் ஒரு கால் நாக்கு நினைக்க அமையும் என்னுமா போலே சொல்லுகிறார் அப்படின்னு அழகா சொன்னார். ரொம்ப வெயில்ல தாப்பத்துல தப்பிச்சுன்னு இருக்கான்யோ, அவன் ஏதோ நாக்கில் ஒரு சொட்டு ஜலமாவது கிடைக்குமா அப்படின்னு பார்ப்பானா. ஒரு சொட்டு ஜலம் போருமானா போராது, ஆனால் அதுவும் இல்லாட்டா உயிர் போடுற மாதிரி இருக்கு. ஒரு கால் நாக்கு நினைக்க அமையுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நாளாவது எம்பெருமானே அனுபவிக்க முடியுமா அப்படின்னு சொல்ற. உண்மையில ஒரு நாள் போறோம் போகணும் கிடையாது, நிரந்தரமாக எம்பெருமானே விடாமல் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது ஆழ்வாருடைய ஆசை. ஆனால் ஒண்ணுமே இல்லாததுக்கு ஒரு நாளாவது எம்பெருமான் சேவை சாதிப்பானா, அவனை நான் அனுபவிக்க முடிவான். என் கண்களுக்கு தென்கொள்ள, தென்கொள்ளனா திருடமாக அப்படின்னு இருக்கும், சாட்சாத் பிரத்யட்சமா நேரம் ஒன்ன பார்க்கணும், ஏதோ மனசுனால பார்த்தேன் தெரிஞ்ச மாதிரி இருந்தது அப்படின்னு இருக்கக்கூடாது. தென்கொள்ள ஒரு நாள் அருளாய் உன் திருவுருவே, உன் திருவுருவை எனக்கு அருள வேணும் என்பதாக இந்த பாசுரத்திலே பிரார்த்திக்கிறார். பிள்ளான் சுவிசித்து பார்க்கும்போது ஹிருதயத்திலே சந்நிகிதனாய் வைத்தேன், என் கண்ணுக்கு காண ஒண்ணாதபடி மறைந்து என்னுடைய என்னை நலிகிற நலிவுகளையும் மனோரசிக்கிற மனோரசத்திலே சிதில நாகான் என்றேன். ஆசைப்படுறதுக்குள்ளோ ஆசைப்படுறதே அது தவிர வேற கிடையாது, அதுதான் ஆசை, அதிலே நான் பாட்டின் நிற்கிறேன். உன் வடிவடிகை எனக்கு புதிக்க தந்துருளினி, நான் திருடமாக காணலாம்படி என்னுடைய கண்களுக்கு உன்னுடைய திருவுருவை ஒரு நாள் அருள வேணும் என்கிறார்.
என்னுடைய வடிவழகு இருக்கேன், என் கரிய மாணிக்கமே அப்படிங்கிறார். கரிய மாணிக்கமேனா நல்ல போக்கியமான திருமேனி உடையவனே அப்படின்னு அர்த்தம் பார்த்தோம். அப்போ உன்னுடைய திருமேனி பரம போக்கியமானது அப்படிங்கிறத எனக்கு புரிய வச்சதே நீ தானே. அதை புரிய வச்ச நீ எனக்கு உன்னுடைய திருமேனியும் காட்டி கொடுத்துட்டா நான் அனுபவிச்சுருப்பேன். அதாவது சின்ன வயசுல சக்கரைனா எப்படி இருக்கும்னு குழந்தைக்கு தெரியாது, ஆனால் வாயில் கொஞ்சம் சர்க்கரை போட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு தடவை சாப்பிட்டாச்சுன்னா அப்புறம் வேணும் வேணும் அப்படின்னு கேட்கும். முதல்ல தெரியாமே இருந்துருச்சுன்னா பரவாயில்ல, ஆனால் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து அதை அனுபவிக்கணும்னு தோணும். அந்த மாதிரியாக உன்னுடைய திருவுருவம் அது பரம போக்கியமானதுங்கிறது பல பேருக்கு தெரியல. அந்த மாதிரி நீ என்னை வைக்கல, உன்னுடைய திருவுருவம் பரம போக்கியமானது என்பதை எனக்கு புரிய வச்சிருக்க. அப்போ அப்படி புரிய வச்சு நீ அப்போ அதை பரம போக்கியமாக நான் அனுபவித்து கொண்டு திடமாக அனுபவிக்கும்படி நீ எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டாமா அப்படின்னு அர்த்தத்தை அழகா சொல்ற. என் கரிய மாணிக்கமேனா பரமபோக்கியனான திருமே எம்பெருமானே திருமேனி உடையவனே, என் கண்களுக்கு தின்கொள்ள ஒரு நாள், என் கண்ணுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டீங்கன்னா முதல்ல மனசுக்கு பரமபோக்கியன் தெரிஞ்சிருக்கு, ஆனால் கண்ணுக்கு போக்கியனாக அனுபவிக்க முடியலையேன்னு அர்த்தம். அதனால் அது ரெண்டையும் சேர்த்து வச்சு பிள்ளான் சாதிக்கும் போது உன் வடிவழகை எனக்கு புஜிக்க தந்தருளினி, நான் திடமாக காணலாம்படி என்னுடைய கண்களுக்கு உன்னுடைய திருவுருவை ஒரு நாள் அருள வேணும் அப்படிங்கிற ஒரு நாளாவது உன்னுடைய திருவுருவை நான் நன்கு அனுபவிக்கும்படியாக நீ எனக்கு அருள் செய்ய வேணும் என்பதாக பிரார்த்தித்தார். அடுத்த பாசுரம், திருவுருவு கிடந்தவாறும் கொப்பூழ் செந்தாமரை மேல் திசைமுகன் கருவுள் வீற்றிருந்து படைத்திட்ட கருமங்களும் பொருவில் உன் தனிநாயகமவை கேட்குந்தோறும் என் நெஞ்சம் நின்று நெக்கு அருவி சோறும் கண்ணீர் என் செய்கேன் அடியேனே. உன்னுடைய திவ்ய தேஜோமயமான திரு உருவமானது சிருஷ்டி திசையிலே ஏகாரணம் என்று சொல்லக்கூடிய பெரிய சமுத்திரத்திலே கண் வளர்ந்தருளின ஒரு கிடந்த கோலத்திலே இருந்த பிரகாரத்தை நினைத்து பார்த்தேன். அதற்கு பிறகு திருநாபியிலே சதுர்முக பிரம்மனானவன் வந்திருக்க அவனுக்குள்ளே அந்தரியாமையாக இருந்து கொண்டு நீ சிருஷ்டியெல்லாம் செய்து பல மாயங்களை எல்லாம் செய்தேயே, உலகத்தை எல்லாம் படைத்தாயே, அந்த கர்மங்களை எல்லாம் அதாவது அந்த செயல்களை எல்லாம் நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். உன்னுடைய தனிப்பட்டதான நாயகன் அதாவது சர்வேஸ்வரத்துவம் முதலான சேஷ்டைகள் எல்லாம் சமமாக வேற யாரும் இல்லாதபடி உனக்கு மட்டுமே உரிதானபடி இருக்கின்றன. இதையெல்லாம் சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. இதை கேட்கும் போதெல்லாம் என்னுடைய மனசானது அப்படியே நின்று நின்று உன் விஷயமாக கரைந்து உருகுகிறது. அருவி சோறும் கண்ணீர், கண்ணீரிலிருந்து ஜலம் அருவியாக கொட்டுகிறது. அடியேன், அத்தியந்தம் பரதந்திரனான தாசனான அடியேன், என்னத்தை செய்வேன், எப்படி உன்னை அனுபவிப்பேன் என்பதாக அர்த்தம். அடுத்தது சிருஷ்டி, அதாவது சாஸ்திரத்தினாலே மாத்திரம் தெரியக்கூடிய விஷயம், இது உள்ளுக்குள்ள மனசாலெல்லாம் அனுபவிக்க முடியாது. சாஸ்திரம் சொல்றதை கேட்டு அனுபவிக்கணும், அதுக்கப்புறம் மனசால அனுபவிக்கணும். அதைத்தான் இங்க கேட்டு அப்படின்னு ஒன்று சொல்ற. எம்பெருமானுடைய ஆச்சரியங்களிலே ரொம்ப பெரிய ஆச்சரியங்கிறது சிருஷ்டி அப்படின்னு சொல்ற. சிறிதத ஸ்ரீனிவாசிய யாச்சக்ஷ உதார கிரமம் ஸ்ரீமத் பாகவதத்திலே எம்பெருமானுடைய சிருஷ்டியை பற்றி முதல்ல சொல்லுங்கன்னு பரீட்சித்து கேட்கிறான். ஏன்னு கேட்டால் எல்லா ஆச்சரியம் இருக்கட்டும், சிருஷ்டி ஆச்சரியங்கிறது ஒன்றுமே இல்லாத ஒன்றும் இல்லாத ஒரு லோகத்திலிருந்து ஒரு பிரம்மாண்டமான பெரிய லோகங்கள் பலவிதமான லோகங்களையெல்லாம் உண்டாக்கி கொடுத்துருக்கார் எம்பெருமான் சங்கல்ப மாத்திரத்தினாலே. அதை உண்டாக்கக்கூடிய அழகு இருக்கும், அதுவும் நினைச்சு நினைச்சு அனுபவிக்கணும். ஏன்னா இத்திகாச புராணங்கள்லாம் ரொம்ப அழகாக சொல்றா. அதை முதல்ல என்ன கேட்டான்னா, திருவுருவு கிடந்தவாறும் அப்படின்னு எம்பெருமானுடைய திரு உருவு அழகிய வடிவோடு ஏகாரணவத்திலே கண் வளர்ந்தருளினபடியும்
என்ன சொன்ன இல்லையா, நின்ற வாரம் இருந்த வாரம் கிடந்த வாரம் அப்படின்னு. இந்த கிடந்த வாரம் இருக்கணும். பெருமாள் சமுத்திரத்தில் சயன திருக்கோளத்தில் இருக்கானா? ஒரு பிரளய காலம் வந்தபோது எங்கு பார்த்தாலும் ஜலம் தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு வந்தபோது, அந்த ஜலத்திலே வேறு எதுவும் இல்லாத சமயத்திலே அந்த ஜலத்திலே எம்பெருமான் கிடந்த திருக்கோளத்தில் இருக்கான். ஆச்சரியமாக அப்பாவது ஒரு பரபரப்பு அப்படி ஏதாவது இருக்கணுமே, யாரும் இல்லை, வெறும் பிள்ளையார்ன ஜலம் மாத்திரம்தான் இருக்கு. அப்போ ஒரு பரபரப்பு ஒன்றும் இல்லாமல் ஆச்சரியமாக கிடந்த திருக்கோணத்தில் என்ன ஆனால் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரியாக எம்பெருமான் இருந்துருக்கானா? அதைதான் திருவுருவு கிடந்தவாரும் அப்படிங்கிற சீமத்தான ரூபமானது சிருஷ்டி திசையிலே ஏகாரணவத்திலே கண் வளர்ந்தருளின பிரகாரமும் அப்படின்னு. எம்பெருமான் ஆதி திசையில் எப்படி இருந்தாங்கிறத பற்றியெல்லாம் நிறையா ஸ்லோகங்கள்லாம் இருக்கு, நிறையா ஸ்ரீமத் பாகவதம் முதலானதெல்லாம். ஏன்னா அதை முத முதல்ல பார்த்தவர் யார்? எம்பெருமான் அப்படி ஏகாரணவத்தில் இருக்காங்கிறத முதல்ல பார்த்தவர் பிரம்மா தான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், அந்த முன்காலத்தில் அப்படியே பெருமாள் சமுத்திரத்தில் திருப்பார் கடலில் அப்படி சமுத்திரத்தில் இருக்காரா, இல்லை இங்கே பிள்ளையாரணவன் சொல்லியிருக்கார், இந்த பிள்ளைய சேனத்தில் இருக்காரா? அப்போ முதல்ல சிருஷ்டி பண்ணச்ச பிரம்மாவை தான் முதல்ல சிருஷ்டி பண்ணுற, தத்துவங்களே நாம் சிருஷ்டி பண்ணி அதுக்கப்புறம் பிரம்மாவை தான் முதல் முதல் சிருஷ்டி அப்படிங்கிறது பிரம்மாவை தான். அப்போது அந்த பிரம்மா வருவதற்காக தன்னுடைய நாபியிலிருந்து ஒரு தாமரைப்பூ, அந்த தாமரைப்பூவிலே பிரம்மாவை சிருஷ்டிக்கிறார். கொப்பூர் செந்தாமரை மேல் திசைமுகன், திசைமுகன் அப்படின்னா நாலு பக்கம் தலையுடையவன். அந்த நாபியிலிருந்து திடீர்னு பிரம்மா வந்தாராம். அந்த உடனே அவருக்கு நாலு பக்கம் நாலு தலை வந்துதான், அவர் பார்க்கறதுக்குள்ளேயே நாலு முளைச்சிது நாலு பக்கம். எதுக்காக நாலு பக்கம்? நாலு பக்கம் அவர் பார்க்கணுங்கிறதுக்காக, நாலு வேதங்களையும் அவர் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால திசைமுகன் பேர். ஒவ்வொரு திசையிலும் ஒவ்வொரு முகம் இருக்கு, கிழக்கு மேற்கு வடக்குன்னு. அதனால திசைமுகன் கருவுள் வீட்டிலிருந்து படைத்திட்ட கருமங்களும் அப்படி பிரம்மா அப்படி மேலே அப்படி வந்த உடனேயே அவருக்கே ஆச்சரியமாக இருந்தது. நான் எங்கேருந்து வந்தேன் அப்படின்னு பார்க்குற, நான் யார், நான் எங்கேருந்து வந்தேன் அப்படி இப்படின்னு பார்க்குற. கீழே பார்த்தா தாமரைப்பூ இருக்குது, தாமரை பூலேருந்து நான் வந்தேனா, எங்கேருந்து வந்தேன் அப்படிலாம் அப்படிலாம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிற. அப்போ அந்த சமயத்தில் ஆகாசத்தில் ஒரு அசரீரி குரல் கேட்டுது, தப்பா அப்படின்னு குரல் கேட்டுதான். பிரம்மாவே தபஸ் பண்ணு அப்படின்னு அர்த்தம். தபசா பிரம்ம விஜிஜாசஸ்வ தப்போ பிரம்மேதி, தபஸ்னால தான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும். அதனால் நீ தபஸ் பண்ணு, தபஸ் பண்ணால் நீ எங்கேருந்து வந்தார் எப்படி வந்தார் உனக்கு காரணம் யாரும் எல்லாம் தெரியும். பெருமை திடீர்னு பார்த்தா அப்படிலாம் தெரியாது, அதனால் தபஸ் பண்ணு அப்படின்னா உடனே பிரம்மா வந்து ஒரு தீர்க்கால தபஸ் பண்ணுற. அப்போ பெருமாள் வந்து அவருக்கு சேவை சாதிக்கிறாராம் பிரம்மாவுக்கு. அவருடைய தபஸ்னாலே பெருமாள் பரம பிரீத்தனாக இருந்து அவர் சேவை சாதிக்கிறார். அப்போ அந்த பெருமாளுடைய சேவையை சேவித்த பிரம்மா அந்த கிடந்த திருக்கோளம் அப்படின்னு சொல்கிறாரு, அது பிரம்மாவுக்கு தான் கிடைச்சிது. அங்கே நிறைய ஸ்லோகங்கள்னாலே ஸ்தோத்திரம் பண்ணுற. ச பத்மகோஷ சகசோதிஷ்டது காலேன கர்ம பிரதிபோதனேன ஸ்வரோச்சிஷா தத் சலிலம் விசாலம் வித்யோதயன்னர்க்கைவாத்மயோனிஹி தல்லோக பத்மம் சௌவேவ விஷ்ணு பிராவீவிஷத் சர்வ குணாவபாசம் தஸ்மின் ஸ்வயம் வேதமயோ விதாதா ஸ்வயம்புவம் யஸ்ம வதந்தி ஸோ பூதே. தாமரப்பூ வந்து தாமரப்பூலேருந்து பிரம்மா வந்தார் அப்படின்னு கதையெல்லாம் ஆரம்பித்து ஆச்சரியமாக சொல்கிறது. காலேன சோஜ புருஷாயுஷாபி பிரவிருத்தயோகேன விரூதபோதா ஸ்வயம் ததந்தர் ஹிருதயேவ பாதம் அபஷ்யதா பஷ்யத என்ன பூர்வம். பிரம்மாவுடைய ஹிருதயத்துக்குள்ளே ஒருத்தர் இருக்கார் அவரை பார்க்குறார், வெளியில் ஒருத்தர் இருக்கார் அவரையும் பார்க்குறார், ரெண்டு பேரும் ஒன்று தான். மிருணால கௌராயத சேஷ போக பரியங்க ஏக்கம் புருஷம் சயானம் அநாத பத்ராயுத மூர்தரத்ன ஜுபிர்ஹ தத்வாந்த யுகாந்ததோயே பிரேக்ஷாம் க்ஷிபந்தம் ஹரிதோபலாத்ரே சந்தியாப்ரணி வேருருருக்மமூர்த்னா
रत्नोत धारौषधिसौ मनस्य वनस्रजो वेणुभुजाङ्घ्रिपाङ्घ्रेः आयामतो विस्तरतः स्वमानदेशेन लोकत्रयसङ्ग्रहेण विचित्रचित्रदिव्याभरणां शुकानां கிருத்தஸ்ரீயாபாஸ்ரிதவேஷதேஹம் கிரியரூபம் பெருமாள் இருக்கு. அது ஏகார்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமுத்திரத்துல எம்பெருமான் இருக்கார்னா சின்ன ரூபத்துல இருக்கார்ல, சமுத்திரத்துல ரூபம் தான் எப்படி இருக்கும்? ஆழ்வார் சொல்ல சமுத்திரத்துல மலை இருக்க மாதிரி இருக்கான், சமுத்திரத்துக்கு மேல ஒரு மலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மலை எவ்வளவு பெருசா இருக்கும்? அப்ப தூரத்திலே பார்த்தாலும் அந்த மலை தெரியும், சமுத்திர கரையிலேருந்து பாக்குறா பார்த்தாலும் சமுத்திர நடுவுல இருக்கக்கூடிய அந்த மலை தெரியும்படி அவ்வளவு பெருசா மலையா. அந்த மாதிரி எம்பெருமான் அவ்வளோ பெரிய திருமேனியோடு கூட கிடந்த திருக்குளத்தில் இருக்கக்கூடிய திருமேனியோடு கூட அங்கே இருக்கான். ஆயாமதோ விஸ்தரத சுமான தேகேன லோகத்ரய சங்கிரகேன, மூணு லோகத்தையும் அளக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய திருவணி திருமேனி. அந்த திருமேனி வச்சு மூணு லோகத்தையும் அளக்கலாம். எப்படி ஆனால் திரிக்கிரம் பெருமாள் மூணு லோகத்தை அளந்தாரோ அந்த மாதிரி இவரை வச்சுருந்து கூட மூணு லோகத்தையும் அளக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கான். பிரேக்ஷாம்சி பந்தம் ஹரிதோபலாத்ரேஹேம், நல்ல பச்சை மலை ஒன்று சமுத்திரத்தினுடுவில் இருக்கு, அதை சுற்றி மேகங்கள்லாம் நதியே அப்படி போயின்னு இருக்கான். மேலே சிகரங்கள், இந்த சிகரங்களில் ரத்னங்கள்லாம் இருக்கான். ஒரு மலைன்னு வச்சுக்கோங்க, மலையை சுற்றி மேகங்கள்லாம் இருக்கும், அந்த மலைக்கு மேலே நட்சத்திரங்கள்லாம் இருக்கும். அப்படி பார்த்தா மலையே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அந்த மாதிரி பெருமாளுடைய திருமையினு அப்படி இருக்கான், அதுவே மலை மாதிரி இருக்கு. மேகங்கள் மாதிரி பெருமாளுடைய வஸ்திரங்கள், பீதாம்பர வஸ்திரம் அதெல்லாம் இருக்கான் மேலே. அதுக்கு மேலே முத்து விதானம் வச்ச மாதிரி நகைகளாலே எம்பெருமானை மூடினா மாதிரியாக மேலே நட்சத்திரங்கள்லாம் இருக்கான். அப்படி மிருணால கௌராயத சேஷபோக பரியங்க ஏகம் புருஷம் சயானம் அபிசேஷன், வெள்ளை அணை, உயர் வெள்ளை அணை அப்படிங்கிற உயர்ந்த வெள்ளை படுக்கை ஒன்று சுத்தமாக இருக்கக்கூடிய, அதில் எம்பெருமான் சயன திருக்கோலத்தில் இருக்கிறத அந்த பிரம்மா சேவிக்கிறார். முகேன லோகார்த்திஹரஸ்மிதேன பரிஸ்புரத் குண்டலமண்டிதேன சோனாயிதேனா தரபிம்பபாசா பிரத்யர்ஹயந்தம் சுனசேன சுப்ராம். கண்ணாலேயே பெருமாள் பார்க்கிறாராம், கடாட்சம் பண்ணுறார் பிரம்மாவை, மூக்காலேயே விசாரிக்கிறாராம், குசல பிரசனம் பண்ணுறாராம். எம்பெருமான் குசல பிரசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி மூக்கு வந்து குசல பிரசனம் பண்ணுறதாம், நீ எப்படி இருக்க என்ன சொல்றேன். அந்த மாதிரி நீளமான ஒரு மூக்கு, மலர்ந்து இருக்கக்கூடிய கண்கள். அப்போ இப்படி எம்பெருமான் வந்து பிரம்மாவை பார்க்க, அதுக்கப்புறம் பிரம்மோவாச்சா அப்படின்னு ஆரம்பித்து பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணுறார் அப்படின்னு விஸ்தாரமாக வருது. விஸ்தாரமான ஸ்தோத்திரம் பண்ணார். யோவா அகஞ்ச கிரிசஸ்ச விபுஸ்வயஞ்ச ஸ்தித்யுத்பவ பிரளவஹே தவ ஆத்மமூலம் வித்வா த்ரிபத்வருஷ ஏக உரு பிரரோக தஸ்மை நமோ பகவதே புவனத்ருமாய அப்படின்னு பகவானுக்கு புவனத்ருமம் லோகத்துக்கெல்லாம் காரணமான விருட்சம் மாதிரி இருக்கானான் எம்பெருமான். அந்த மாதிரி புவனத்ருமாய அப்படிப்பட்ட பகவானை நான் நமஹா பகவானுக்கு நமஸ்காரம் என்பதாக சொல்ற விஸ்தாரமான ரீதியிலே பிரம்மா பண்ணக்கூடிய ஸ்தோத்திரங்கள்லாம் நிறைய இருக்கு. அதான் திருவுரு கிடந்தவாறு யாருக்கு இருக்கு? கொப்பூர் செந்தாமரைவன் திசைமுகன் கருவில் வீட்டிலிருந்து படைத்திட்ட கருமங்கள். அப்படி பிரம்மா வந்த உடனேயே பிரம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இங்கே அங்கே இப்படி நாலு பக்கம் பார்த்துட்டு இருக்காரா, ஒரே தலை நாலு தலையினால இப்படி இப்படி பார்த்துட்டு இருக்காரா, நீர் ஜகத்தை எல்லாம் சிருஷ்டியும் அப்படின்னு பிரம்மா சொன்னார், பெருமாள் சொன்னார். இல்லை சிருஷ்டிக்கிற காலம் இது, அதெல்ல நீர் வந்திருக்கே, இன்னும் பல லோகங்களையெல்லாம் சிருஷ்டிக்கணும், பல பிரஜைகளையெல்லாம் சிருஷ்டிக்கணும், நீர் சிருஷ்டியும் அப்படின்னார். இதே பிரம்மா பார்த்தார், எப்படி சிருஷ்டிக்குது, சிருஷ்டியும் சொன்னால் எப்படி சிருஷ்டிக்கணும் தெரியணும் முடியும் அப்படின்னா பெருமாள் வேதங்களை கொடுத்துருக்கார், இந்த வேதங்கள்லாம் வச்சுக்கும், வேதங்களை பார்த்து அப்படியே சிருஷ்டிக்கணும். தாத்தா யதா பூர்வம கல்பயது, முன்னாடி சிருஷ்டி எப்படி இருந்தோ அதே மாதிரி சிருஷ்டிக்கணும் அப்படின்னார். பிரம்மா வேதத்தை வச்சு பார்த்தார், ஆனால் கூட சிருஷ்டி ஒழுங்காக வரணுமே, வேதத்தில் சொல்லியிருக்கு எப்படி இப்படி சொல்லியிருக்கோ அப்படியே சிருஷ்டிக்கணும் அப்படின்னா புஸ்தகத்தை பார்த்து தெளிவு பண்ணுற மாதிரி, புஸ்தகத்தை பார்த்து தெளிவு பண்ண சின்ன வரணுங்கிறது இல்லையே, இது சுமாராக வரும், நன்னா வரலாம் வராமல் இருக்கலாம், ப்ராக்டிஸில் தானே வரணும், எனக்கோ சிருஷ்டிச்சு ப்ராக்டிஸ்லாம் எதுவுமே கிடையாது, எப்படி சிருஷ்டிப்பது அப்படின்னா. அப்போ பெருமாள் சொன்ன, நீ கவலையப்படாத, உனக்குள்ளே இருந்து நான் தான் சிருஷ்டிக்க போகிறேன், நீ சிருஷ்டிக்க போகிறதில்லை, உன்னை சிருஷ்டிக்கத்தான் லோகத்தில் எல்லாரும் சொல்லுவா, ஆனால் உனக்குள்ளே அதிஷ்டானம் செய்து நான் தான் சிருஷ்டிக்க போகிறேன், ஆவேசாவதாரம் அப்படின்னு பெயர். பிரம்மாவுக்குள்ளே பெருமாள் ஆவேசம் பண்ணி
லோகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சார்னா அது ஒரு ஆவேச அவதாரம். ஏன்னா பெருமாள் தன்னுடைய ரூபத்தோடு கூட, திவ்யமங்கள ரூபத்தோடு கூட பிரம்மாவுக்குள்ள போற, போய் பெருமாள் தான் சிருஷ்டி பண்ற. அதே மாதிரி இன்னொரு திவ்யமங்கல ரூபத்தை எடுத்துன்னு சிவன் கிட்ட போறார், உள்ளுக்குள்ள போறார், அவர் தான் சம்ஹாரம் பண்றார். உண்மையில பிரம்மாவோ சிவனோ அதெல்லாம் செய்ய முடியாது. அதெல்லாம் செய்யும்படி பெருமாளே உள்ள இருந்து அழகா நடத்தி வைக்கிறானா. இதற்காக துவாம் ஆவிஷ்ய பிரஜாபதே அப்படின்லாம் சொல்றார், நீ கவலைப்படாதே, துவாம் ஆவிஷ்ய உனக்குள்ள ஆவேசம் பண்ணி சிருஷ்டின் ததஷ்கரிஷ்யாமி, நான் சிருஷ்டியெல்லாம் பண்ண போறேன், நீ பேசாமல் இருந்தா போறோம், நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். கடைசியில பிரம்மாதான் சிருஷ்டித்தேன்னு எல்லாரும் சொல்வா, அந்த பெயரை மாத்திரம் வாங்கிட்டு போயிடும். உமக்குள்ள இருந்து நான் மொத்தத்தையும் சிருஷ்டிக்கிறேன் அப்படின்னு பெருமாளே இதற்காக ஒரு அவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொல்ற சாஸ்திரங்கள் எல்லாம், பெருமாளுடைய அவதாரங்களை எல்லாம் சொல்லச்சதான் இதையும் சொல்லிருக்கா. சிருஷ்டின்னு மாத்திரம் இல்லை, பெருமாளுக்கு பரவியூக விபவ அர்ச்ச அந்தரியாமின்னு அவதாரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுல விபவ அவதாரம் அப்படின்னு இருக்கு. அதை பத்தி விஸ்தாரமாக இந்த பாஞ்சராத்திர சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கா. அது மாதிரி சுவாமி தேசிகனும் பல இடத்துல எடுத்திருக்கார். விபவ அவதாரங்கள்ல இது ஒரு பிரகாரம், விபவ அவதாரங்கள்ல மூணு பிரகாரம் எடுத்திருக்கார் சுவாமி. அதுல முதல் பிரகாரம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, எம்பெருமானே எடுக்கக்கூடிய ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள், மத்ஸ்ய கூர்மா வராக ராமகிருஷ்ணா இந்த மாதிரி அவதாரங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் விபவ அவதாரங்கள். இந்த விபவத்துல இங்க வந்து அவதாரம் பண்றார் அப்படிங்கிற வழியினால இது ஒரு விதம். இதுக்குள்ளே அவாந்தர விதங்கள்லாம் நிறைய உண்டு. உள்ளுக்குள்ளேயே கிருஷ்ணனுக்குள்ளேயே பல கிருஷ்ணன் இருக்க, பல விதமான கிருஷ்ண ரூபங்கள்லாம் இருக்கு இல்லையோ. ஒன்று ஒன்று கிருஷ்ணன் வளர்ந்து வரான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எம்பெருமானுடைய திருமேனிங்கிறது வளராது, அது வளராது, அது குறையாது, நம்ம திருமேனி மாதிரி கிடையாது, அது இதுக்கு வளர்ச்சல் குறைச்சல்லாம் கிடையாது. எம்பெருமானே அடுத்தடுத்த திருமேனி இருக்கு, ஏன்னா சங்கல்பத்தினாலே அடுத்தடுத்த திருமேனி எம்பெருமான் எடுத்துக்கான். அதனால் ஒன்று ஒன்றும் ஒரு அவதாரம், இப்போ கிருஷ்ண அவதாரத்துக்குள்ளேயே பல அவதாரம் இருக்கு, வாமன அவதாரத்துக்குள்ளேயே வாமன அவதாரம் திரிவிக்கிற அவதாரம் இருக்கு. ஏன்னா வளர்ந்தான் அப்படின்னு சொன்னால் அது இன்னொரு அவதாரம், இந்த திருமேனி வளராது, இது எலஸ்டிக் மாதிரி கிடையாது, இதுக்கு உபசயபிஷேகங்கள்லாம் கிடையாதுன்னு சொல்லிருக்கான். ஆச்சரியமான அப்ராகிரமான திருமேனி, அதனால பெருமாளே இன்னொரு அவதாரம் எடுத்தான், அதான் திருவிக்ரம அவதாரம். கிருஷ்ணாவதாரத்துக்குள்ள உள்ளுக்குள்ள பல அவதாரம் எடுத்தான், ராமாவதாரத்துக்குள்ள உள்ளுக்குள்ள பல அவதாரம் எடுத்தான், அதெல்லாம் இருக்கட்டும். அதுபோல் இன்னும் சில விபவாந்தரங்கள்னு சொல்லுது, இது எல்லாமே பாஞ்சராத்திர ஆகமத்தில் சொல்லியிருக்காரு. இவ்வளவுதான் விபவ அவதாரம் முடிச்சுட்டார், இதுக்கு மேல விபவ அவதாரம் கிடையாது. ஏன்னா முப்பத்து செல்வ, ஆனா சுவாமி தேசிகன் சொல்றார் முப்பத்தாறு விபவ அவதாரம் சொன்னார் தத்துவத்தை சுழக்கம்ங்கிற கிரந்தத்தில், பெருமாள் எடுத்த விபவாவதாரங்கள் முப்பத்தாறு அப்படின்னுட்டார். ரகசியத்திரை சாரத்தில் முப்பத்து சில்வான முப்பத்தாறு முடிச்சு முடியல, ஏன்னா சில இடத்துல முப்பத்தெட்டு முப்பத்தொம்போதுன்னு இருக்கு, ஆனால் அதுக்கு மேலே கிடையாது, நாற்பதுங்கிறது கிடையாது, அவ்வளோதான். ஏன்னா ஆகமத்தில் அவ்வளோதான் சொல்லியிருக்கு. அதுக்கு மேலே விபவ அவதாரம்னா எப்படி வரும் அப்படின்னு கேட்டால், அது ஆவேச அவதாரமாக தான் வரும், வேறு வழி கிடையாது, அதையும் ஆகமம் தான் சொல்கிறோம். அதுவும் இந்த கலியுகத்திலே எம்பெருமான் ஆவேச அவதாரம் தவிர நேர சாட்சாத் அவதாரம் எடுப்பதில்லை அப்படின்னு சங்கல்பம் பண்ணின்னு இருக்கான் அப்படின்னும் ஸ்ரீ விஷ்ணு தர்மம் அப்படிங்கிற புஸ்தகத்தில் சௌனகர் ஆச்சரியமாக சொல்கிறார். எம்பெருமானே சொல்கிறார் அதை, இந்த கலியுகத்திலே நான் ஆவேச அவதாரம் தவிர வேறு அவதாரம் எடுப்பதில்லை அப்படின்னு. இந்த கலியுகத்தில் பெருமான் எடுக்கிற ஒரே அவதாரம் நமக்கு தெரிஞ்சது இந்த தசாவதாரத்தில் பார்த்தா கல்கி அவதாரம், அதுவும் ஆவேச அவதாரம் தான் அப்படின்னு அங்கே சொல்லியிருக்கேன். அதை தவிர மற்றதெல்லாமே பூமியில வந்து இப்படி நேரம் வருதில்லைன்னு எம்பெருமான் வச்சுருக்கான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, மற்ற யுகம் மாதிரி இல்லை, இந்த கலியுகத்துல ஆழ்வார் ஆச்சாரியர்களாக ஆவேசம் பண்ணி தான் ஜனங்களை திருத்தணும். இங்க ராமகிருஷ்ணனா வந்தாலும் திருத்த முடியாது ஜனங்களை. எங்கள் மாதவனே கண்ணுர நிற்கிலும் காணகில்லா உலகோர்களெல்லாம் அண்ணல் ராமானுசன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னறு ஞானம் தலை கொண்டு நாரணர்க்கு ஆயினரே. எம்பெருமானே நேர ராமகிருஷ்ணாதி அவதாரம் மாதிரி அவதாரம் எடுத்தாலும் கலியுகத்தில் பலிக்காது, இல்லை அர்ச்சாவதாரமே எடுத்தாலும் கலியுகத்தில் பலிக்காது, ஆனால் ஆச்சாரிய அவதாரம் எடுத்தான்னு வச்சுக்கோங்க, அப்போ கலியுகத்தில் எம்பெருமானுடைய காரியம் கைகூடும், ஜனங்களை எல்லாம் சேவை கொண்ட உலகத்துக்கு கூட்டு போக செய்யலாம். ஏன்னா உபதேசம் மூலமாகத்தான் திருத்த முடியும், அதனால வேற வழி இல்லாமல் எம்பெருமான் கலியுகத்தில் இந்த மாதிரி ஆவேச அவதாரம் தவிர வேற அவதாரம் எடுப்பதில்லை அப்படின்னு வச்சுட்டு இருக்கானா. இதையும் சுவாமி தேசிகன் பல இடத்துல இந்த ஸ்லோகங்களை எடுத்திருக்க அப்படின்னு, அந்த விஷ்ணு தர்ம ஸ்லோகத்தை அந்த மாதிரி ரீதியில. இப்போ திசைமுகன் கருவுள் வீட்டிருந்து படைத்திட்ட, இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த ஆவேச அவதாரத்துல ஒரு முக்கியமான பிரதானமான ஆவேச அவதாரம் தான் இந்த பிரம்மாவுக்குள்ளேயும் சிவனுக்குள்ளேயும் எம்பெருமான் ஆவேசம் பண்ணார்.
ஏன்னு கேட்டானா, அதுவும் எடுத்துருக்க பாஞ்சராத்த சமயத்தில் இந்த விஷயமும் எடுத்திருக்கா. பிரம்மாவுக்குள்ள அந்தரியாமையாக பெருமாள் வந்து தான் ஒரு ரூபத்தை எடுத்துட்டு உள்ளுக்குள்ள இருந்து சிருஷ்டி பண்ணார், இவனுக்குள்ள தான் ஒரு ரூபத்தை எடுத்துட்டு சம்ஹாரம் பண்ணார் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் அந்த முன்னாடியே கலியுகத்துலன்னு இல்லை, முன்னாடியே வந்திருக்கு. அதனால்தான் அந்த திசைமுகன் கருவுள் வீற்றிருந்து அப்படிங்கிற அவனையே அதிஷ்டானமாக்கி, சதுர்முகனாகிற அதிஷ்டானத்தினுள்ளே வீற்றிருந்து சிருஷ்டித்த கர்மங்களும், அதுக்கப்புறம் எத்தனை விதமான ஆச்சரியமான சிருஷ்டி எம்பெருமான், லோக சிருஷ்டிங்கிறது சாதாரண விஷயமா என்ன, அஸ்ய விவித விசித்திர ரச்சனஸ்ய நியத தேசகால பலபோக பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்த க்ஷேத்ரஜமிஸ்ரஸ்ய ஜகதா அப்படின்னு சாதிக்கிறார். எம்பெருமான் லோகத்தை சிருஷ்டிச்சான் அப்படின்னா ஏன்னா எம்பெருமான் லோகத்தை சிருஷ்டிச்சான்னு சொல்லாதவங்கோ, எப்படிப்பட்ட லோகத்தை சிருஷ்டிச்சான்னு பாருங்க ஆச்சரியம்னார். அஸ்யா அச்சிந்திய விவித விசித்திர ரச்சனஸ்ய, நினைச்சே பார்க்க முடியாமல் பல விதமான ரச்சனா, எப்படியோ எத்தனை எத்தனை விதமான மனுஷர்கள், எத்தனை எத்தனை விதமான ஜந்துக்கள், எல்லாத்தையும் சிருஷ்டிச்சிருக்கான். எல்லாத்துக்கும் போக்கிய போகோபகரண போகஸ்தான எல்லாத்தையும் சிருஷ்டிச்சிருக்கான். அச்சிந்திய நினைச்சு கூட பார்க்க முடியாது, ஏன்னா எத்தனையோ கோடி பேர் இருக்கா, ஆனால் எல்லாருக்கும் வித்தியாசம் இருக்கு, முகத்தில் வித்தியாசம் இருக்கு, கைரேகையில் வித்தியாசம் இருக்கு, எத்தனையோ ஜந்துக்கள் கோடிக்கணக்கான ஜந்து வகைகள்லாம் இருக்கு, ஆனால் எல்லாத்துக்கும் அது இதுக்கான வித்தியாசம் இருக்கு, அது இதுக்கான ஆகாரம் இருக்கு. அதுகளும்பே இல்லாத ஜந்துக்கள் அப்படின்னு சிலதெல்லாம் இருக்கு, காலே இல்லாத ஜந்துக்கள் அப்படின்லாம் இருக்கு, ஆனால் காலே இல்லாத ஜந்துக்களும் போயிட்டு தான் இருக்கு, எல்லாம் இருக்கு மொத்தம். அதான் அஸ்யா அப்படின்னு சொல்லும்போது அஸ்யான்னு சூத்திரத்தில் ஒரு விஷயம் இருக்கு, அதுக்கு பாஷ்யத்தில் வியாக்கியானம் பண்ணும் அச்சிந்திய விவித விசித்திர ரச்சனஸ்ய அப்படிங்கிற, நினைச்சு பார்க்க முடியாதபடி ஒரு சிருஷ்டி, ஒரு ஆச்சரியமான சிருஷ்டி, அதை எம்பெருமான் பண்ணான் அப்படின்னா, படைத்திட்ட கருமங்களும் லோகத்தை சிருஷ்டிச்ச அந்த பிரகாரத்தை எல்லாம் நான் நினைச்சு பார்த்தேன். பொருவில் உன் தனி நாயகம் அவை கேட்கும்தோறும், அது மாத்திரம் இல்லை உன்னுடைய தனி நாயகம், நீ ஒரு தனி ஈஸ்வரன், ஏக ஏவ நீ ஒருத்தன் தான், உனக்கு சமம் யாரும் கிடையாது, பொருவில்னா சமம் இல்லைன்னு அர்த்தம், நீயே தனி ஒருவனாக இருந்து நீயே தனி ஒருவனாக சிருஷ்டி பண்ணி வேற யாருடைய துணையுமே இல்லாமல் லோகத்தை நீயே தனி ஒருவனாக ரட்சித்து நீயே தனி ஒருவனாக சம்ஹாரம் பண்ணி, அது இருக்கிறத பார்த்தா என் நெஞ்சம் நின்று நிற்கு, விஷயத்திலே நின்று 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 அது நெகிழ்ந்து போகிறது அப்படிங்கிற, அப்படியே உருகி நிற்கிறது எம்பெருமான் ஒருத்தனே. அதுக்காக செய்யறதுக்காக 100 பேர் இருக்கா, 100 தேவர்கள் இருக்கா, இந்திரன் சந்திரன் முதலான தேவர்கள், பிரம்மா விஷ்ணு சிவன் இந்திரன் மொத்த பேரையும் சேர்த்துண்டு ஒரு ராஜ்ய சபால மந்திரிகள்லாம் சேர்த்துண்டு ஒரு ராஜ்யத்தை நிர்வாகம் பண்ற மாதிரி லோகத்தை நிர்வாகம் பண்ணுவதற்காக இத்தனை பேரையும் சேர்த்து வச்சுன்னு பண்றான்னா அப்படிலாம் கிடையாது, இவன் ஒருத்தனையே தான் எல்லாத்தையும் பண்றான், அவள் எல்லாம் நிமித்தமா வச்சிருக்கான். சில சமயம் அப்படி சில பேர் இருந்தா கூட நீங்களா நிமித்தமா இருப்போம், ஏன்னு கேட்டா சிருஷ்டியிலே தெரியுறது, சிருஷ்டியிலே பிரம்மாவா தனியின பிரம்மாவனாலே தனியாக இருந்து சிருஷ்டி பண்ண முடியாது, பெருமாள் தான் நீ சிருஷ்டி பண்ணி வைக்கிற அப்படின்னு தெரியறது இல்லை, அதுலேருந்து எல்லாம் பலம் கொடுக்கறதுலேருந்து ஆரம்பித்து எம்பெருமான் தான் பலம் கொடுக்குறான், நானே தான் பலம் கொடுக்குறேன், அகம்ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச அப்படின்னு கிருஷ்ணனே பகவத்கீதையில் சொல்கிறான். இல்லை அவள் கொடுக்குற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம், உண்மையில் நான் தான் கொடுத்துட்டுருக்கேன், அந்தந்த தேவதைகள் கொடுக்குற மாதிரி நினச்சிட்டு இருக்கோங்கோ, அந்தந்த தேவதைகள் வழியாக நான் தான் கொடுத்துட்டுருக்கேன் அப்படிங்கிறான். அந்த மாதிரி எம்பெருமானுடைய ஒரு தனி நாயகம், அவனே தனிப்பட்ட ஒரு ஈஸ்வரன், அவனுக்கு ஒப்பில்லாத ஒரு ஈஸ்வரன், அதை கேட்கும்தோறும் இதையெல்லாம் பார்க்க முடியாது, சாஸ்திரத்து மூலமாக தான் கேட்கணும், எப்படி சிருஷ்டிச்சான் அப்படிங்கிறதும் எப்படி ரட்சிக்கிறான் அப்படிங்கிறதும் இந்த கதையெல்லாம், எப்படி பிரளய காலத்திலே எம்பெருமான் இருந்தான் அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்லிதானே கேட்கிறோம். அப்போ ஒப்பின்றிக்கே விசஜாத்தியமான உன்னுடைய குணசேஷ்டிதங்களை கேட்கும்தோறும் என் நெஞ்சம் நெகிழ்ந்து நிற்பதும் செய்து கண்ணீர் அருவி போலே சோரான் என்றது என்கிறார். என் நெஞ்சம் நின்று நிற்கு அருவி சோறும் கண்ணீர், கண் அப்படியே ஜலஞ்சலமா கொத்துறோம். விபோ அவதாரம் ராமகிருஷ்ணாதி அவதாரம் இருக்கட்டும், சாஸ்திரம் சொல்றதை கேட்டேன், இதெல்லாம் இதை கேட்கும் போதே எத்தனை ஆச்சரியமான சிருஷ்டி, இப்படிப்பா நீ இதெல்லாம் சிருஷ்டிச்சிருக்க அப்படின்னு நினைக்கிறேன் நான், அதுவும் பிரம்மாவை வச்சுட்டு நீ இதெல்லாம் சிருஷ்டிச்சிருக்கியே. அருவி சோறும் கண்ணீர் என் செய்கே நடிகேனே, நான் இதையாவது நிரந்தரமா அனுபவிக்க முடியுமா அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், தாசனாக பரதந்திரனாக அடியேன் என்னைத்தான் செய்யக்கடு என்னத்தான் என்னத்தை செய்யக்கடுவேன், ஏன்னு கேட்டால் ஒன்று எப்படி பூர்ணமாக இதில் கூட அனுபவிக்க முடியாதபடி அப்படியே உள்ளம் உருகுகிறது, கண்ணில் ஜலம் நின்றுன்னு இருக்கு. அப்படி இருக்கச்ச நான் இதையும் தான் நான் எப்படி அனுபவிப்பேன் அப்படின்னார். உண்மையில் சிருஷ்டி ரக்ஷண சம்ஹாரங்கள்லாம் அனுபாவிய விஷயங்கிறது அவ்வளோ அழகாக காமிக்கிறேன், இங்கே
இதெல்லாம் ஏதோ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காருங்கிறது மாத்திரம் இல்லாமல் நம்ம அதெல்லாம் அனுபவிக்கணுமா, எந்திரவான் இப்படி எல்லாம் சிருஷ்டிச்சிருக்கான் அப்படின்னு. ஒரு தேஜஸ் பிரகாசமாக இருக்குன்னா இதுக்கு பிரகாசத்தை எந்திரவான் எப்படி அழகாக கொடுத்துருக்கான். ஒரு ஜலம் ஜில்லுன்னு இருக்குன்னா இதுனுக்கு குளிர்ச்சியை எம்பெருமான் எப்படி கொடுத்துருக்கான். ஒரு காற்று அழகாக வீசுறதா இந்த வீசக்கூடிய தன்மையை எம்பெருமான் இப்படி அழகாக கொடுத்துருக்கான். ஏன்னா ஒன்று ஒன்றுலேயும் எம்பெருமான் இருக்கான், ஒன்றுக்குள்ள எந்த வஸ்துவாவது பிரகாசிக்கிறதா, ஆனால் தேஜஸ் பிரகாசிக்கிறது பல பல பலன் அண்ணா, வேற எந்த வஸ்துக்காவது பிரகாசிக்க முடியுமா அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டால், அந்த தேஜஸ்துக்கு பிரகாசமாக இருக்கிறவன் எம்பெருமான் தான். நல்ல வாசனை இருக்கே புஷ்பத்துக்கு அழகான வாசனை இருக்கே, அப்போ அந்த வாசனையை கொடுக்குறவன் எம்பெருமான் தான் அப்படின்றான். அப்படி ஒன்று ஒன்றுலேயும் எம்பெருமானுடைய சக்தியை பார்க்கணுமா. இதுதான் பகவத்கீதையில எத்யத் விபூதிவத் சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவா தத்த தேவாவகச்சத்வம் ரொம்ப தேஜோம்ச சம்பவம். நான் இல்லாமல் லோகத்தில் எதுவும் கிடையாது கிருஷ்ணன் சொன்னான். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பார்த்தா என்னை பார்க்கலாமே, அழகாக பிரகாசிக்கும் போது என்னை பார்க்கலாமே, ஜலம் குளிர்ச்சியாக இருக்கும்போது என்னை பார்க்கலாமே, சூரியன் பிரகாசிக்கும் போது என்னை பார்க்கலாமே, நட்சத்திரங்கள் பிரகாசிக்கும் போது என்னை பார்க்கலாமே, காற்று வீசும்போது ஆஹா எம்பெருமானே வந்து வீசுகிறான் அப்படின்னு தோணணும் நமக்கு. ஏன்னா காற்று ரூபத்தில் எம்பெருமான் இதான், இல்லாட்டா யாராவது இந்த மாதிரி காற்று மாதிரி வீசி நம்மளுடைய சரீரத்துக்குள்ளே போய் நமக்கு மூச்செல்லாம் கொடுத்து இந்த மாதிரி ஏதாவது செய்ய முடியுமா, இல்லாட்டா நாம் ஜீவிக்க முடியாது. இத்தனை ஜீவிகள் ஜீவிக்கும்படியாக காற்று வீசின்னு இருக்கேன். அப்போ காற்றாக இருந்து வீசக்கூடிய எம்பெருமான் தான். நமஸ்தே வாயோ ஏவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி, நீதான் பிரத்யக்ஷமான பிரம்மான்னு இப்படி ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம். வாயுவே நீதான் எனக்கு பிரம்மம், ஏன்னு கேட்டால் பரமாத்மாவுடைய ரூபம் நீ. நன்னா தெரியுது பரமாத்மாவுடைய அனுகிரகம் இல்லாட்டா பரமாத்மாவுடைய அனுப்பிரவேசம் இல்லாட்டா உன்னால் எதுவும் பண்ண முடியாது. அப்போ நீ வீசுகிறாய்னா பரமாத்மா வீசுகிறான் அப்படின்னா அர்த்தம். வாயுர்தோ ஜூயதே யத் யதயமுடுகனோ பம்ரமீதி த்ருதம் கே அப்படின்னு தத்துவமுத்தாக லாபத்தில் சுவாமி தேசியம் சாகர். காற்று வீசுகிறதுனா எம்பெருமானுடைய நியமனம், எம்பெருமான் உள்ளுக்குள்ளே இருந்து வீசின்னு நட்சத்திரங்கள்லாம் பிரகாசிக்கிறதா எம்பெருமான், சந்தன் பிரகாசிக்கிறான்னா எம்பெருமான் அப்படின்னு பஞ்சபூதத்தையும் எடுத்து அழகாக சொல்கிறாருங்க. அதனால சகலத்தையும் எம்பெருமானை பார்த்து நாம் அனுபவிக்கணும், சிருஷ்டியிலிருந்து ஸ்திதியிலிருந்து மொத்தத்திலையும் எம்பெருமானை பார்த்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறதாக சொல்கிறார். பிராதுர்பாவாதி விருத்தைஹி ரிஷகிணி தமனாத்தே பூதநாசா தனாத்யைஹி மோகார்த்தே புத்த கிருத்தியைஹி கிரிவர பஜன ஸ்வீகிருத்தே ஸ்தானபேதைஹி தேஜோத்வாந்தாதி பாவாத்தே. இப்போதான் சொல்கிறார் தேஜோத்வாந்தாதி பாவாத், தேஜஸாவும் இருட்டாவும் இருக்கக்கூடியவன் ஒருத்தனே ஒருத்தருக்கு தேஜஸாவும் இன்னொருத்தருக்கு இருட்டாவும் இருக்கானே. அப்படின்னா ஒருத்தருக்கு பிரகாசமாக இன்னொருத்தருக்கு அப்பிரகாசமாக இருக்கானே, ஒருத்தருக்கு சத்தியனாக இன்னொருத்தருக்கு அசத்தியனாக இருக்கானே அப்படின்னு அதையெல்லாம் நினச்சி பார்த்தாராம். ஜலநிதி சயனாத்தே சமுத்திரத்திலே எம்பெருமான் சயனிச்சிருந்த, அதாவது எல்லா பாசுரத்திலையும் முதல்ல என்ன விஷயமோ அதை எடுத்து சொல்கிற சுவாமி. அதனால் குறிப்பாக மற்ற எல்லாத்தையும் எடுத்துக்கணும் நம்ம. ஆதின்னு சொல்கிற தேஜோத்வான் தாதிபாவாத்தின் ஆதி சப்தர்கள் அந்த மாதிரி ஜலநிதி சயனாத்து சமுத்திரத்திலே சயனத்திலே எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு தானே இந்த பாசுரத்திலே நாம் முத முதல்ல பார்க்கும்போது திருவுருவு கிடந்தவாரும் அப்படின்னார். அப்புறம் தொடர்ந்து கொப்பூ செந்தாமரை மேல் திகை முகன் நாமுகனை படைத்தது அவனை கொண்டு லோகத்தை படைத்து உள்ளுக்குள்ளே அந்தரியாமல் இருந்து எல்லாத்தையும் வச்சுக்கணும். ஆரம்பம் மாத்திரம் சுவாமி சொல்கிறார் இந்த மாதிரியாக. ஆதிபதம் கடைசியில் இருக்கு பியூஷ ஸ்பர்ஷனாத்யைஹி அப்படின்னு எல்லாத்தையும் வச்சுக்கணும் அந்தந்த பாட்டில். அதனால எல்லாத்தையும் வச்சுக்கணுங்கிறதுக்கு சுவாமி என்ன பண்ணுறாருன்னு நடுவில்னு சொல்றது கிடையாது, அந்தந்த பாட்டில் ஆரம்பம்னோ அதை சொல்ற. பிறந்த வாரம்னா பிராதுர்பாவாதி விருத்தைஹி அப்படிங்கிறார். அந்த மாதிரி எல்லா பாட்டிலையும் ஆரம்பம் இதுவோ அதை சொல்லிட்டு வரப்படினால தேஜோத்வாந்தாதி பாவாத் ஜலநிதி சயனாத் திக்ஷனாத்யைஸ்திபத்யாஹ பியூஷ ஸ்பர்ஷனாத்யைஹி சிதிலயதி ஹரிஹி ஸ்வீய கிருச்சேத்யதோச. தன்னுடைய பக்தருடைய ஹிருதயத்தை எம்பெருமான் தன்னுடைய திவ்ய லீலைகளை காண்பித்து உருக்கப் பண்ணுகிறான் அப்படிங்கிறதான் இங்கே இருக்கக்கூடிய சாரம். ஞான பக்தர்கள் எம்பெருமானுடைய ஒவ்வொரு லீலையையும் நினைத்து நினைத்து அவர்கள் உருகுகின்றார்கள், உருக்க பண்ணுவது எம்பெருமானுடைய திவ்ய லீலைகள் என்பதாக சாரம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.